அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் கௌதமன். நான் 6 வகுப்பு படிக்கிறேன். எம்ஜிஆர் பற்றி பேச வந்துள்ளேன். எம்ஜிஆர் என்ற பெயரில் புகழ்பெற்ற மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் இலங்கையின் கண்டிக்கு அருகேயுள்ள நாவலப்பிட்டி என்ற இடத்தில் 1917 ஜனவரி 17 அன்று கோபாலமேனன் சித்யபாமா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். இவர் கும்பகோணம் ஆணையடி பள்ளியில் 3 வகுப்பு படித்தார். அதன் பிறகு வறுமை காரணமாக சிறு வயதிலேயே நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 1936 சதிலீலாவதி என்ற திரைப்படம் மூலம் தமிழக திரைத்துறையில் அறிமுகமாகி கதாநாயகனாக மாறினார். பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்களில் கருணாநிதியால் ஈர்க்கப்பெற்று தமிழக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதியால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடர்ந்து தேர்தலில் நின்று தொடர்ந்து மூன்று முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். இவர் சத்துணவு, தாலிக்கு தங்கம் வழங்குதல், இலவச சீருடை திட்டம் வழங்குதல், இலவச பாடநூல் வழங்குதல், வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குதல் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் 1936 டிசம்பர் 24 இம்மண்ணை விட்டு மறைந்தார். இவர் மறைவுக்கு பிறகு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.